வணக்கம் நண்பா நான் உங்கள் எம்கே இன்றைக்கி இந்த வீடியோவில் உலகிலே மிகப்பெரிய முருகன் சிலை இருக்கிற ஒரு இடத்துக்கு தான் நம்ம போயிருந்தோம் அதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது அதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க உங்களுக்கு பைக் அதுக்கப்புறம் ட்ராவலில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலில் பைக் மாடிஃபிகேஷன் ரிவ்யூ ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருப்போம் அதுவும் நம்ம மொழி தமிழில் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க வழக்கம் போல் நம்ம பைக்கில் தான் ட்ரைவ் பண்ண போகிறோம் ஆனால் இது வழக்கம் போல் நம்ம சிம்பாலாக போகிறது இல்லை அதாவது என்னோடய ஆர்டியா டூ ஹண்ட்ரட்ல போகிறது இல்லை ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஹண்ட்ரட் சிசி பைக்கில் ஒரு லாங் ட்ரைவ் போக போகிறேன் நேற்று தான் சிம்பிளாக ஒரு சின்னதாக ஒரு சர்வீஸ் செக்அப்லாம் நானே ஓனாக பண்ணியிருந்தேன் ஸோ எப்போவுமே லாங் டிரைவ் போகிறதுக்கு முன்னாடி பைக்கில் எல்லாமே கரெக்டாக இருக்கா க்ளச் பிரேக்லாம் கரெக்டாக இருக்கா ஏர்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒன்று செக் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சேலம் ஆத்தூரில் அதாவது சேலம் டு சென்னை என்கெச்சில் இருக்கக்கூடிய புத்திரகோண்டம் பாளையம் அப்படிங்கிற இடத்துல தான் உலகிலே மிகப்பெரிய முருகன் சிலை அங்கே தான் இருக்குது ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம் நாங்கள் வந்து திருப்பூரில் இருந்து கிளம்புறோம் ஸோ வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு டைம் பார்த்திங்கன்னா எட்டை காலாச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு நூற்றி எழுபது கிலோமீட்டர் காட்டுச்சு ஸோ காலையிலே கிளம்பிட்டோம் மதியத்துக்குள்ளே அங்கே போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் கிளம்புறோம் மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா மூணு மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி டைம் காட்டுச்சு இந்த வண்டியில் போகிறதுனால கொஞ்சம் டைம் அதிகமாகவும் ஆகலாம் இல்லை கம்மியாக கூட ஆகலாம் ஸோ சரியாக தெரியல சேலம் டு கோயம்புத்தூர் என்கச்சை வந்து நம்ம ஒரு வழியாக ரீச் பண்ணிட்டோம் ஓவராலாக ரெண்டு இடத்துல பிரேக் எடுத்துட்டோம் ஸோ இதுதான் அந்த லாஸ்ட் இடம் இந்த வண்டி கொஞ்சம் பெட்டராக தான் இருந்துச்சு ஆனால் என்னால் அளவுக்கு ஸ்பீடாக போக முடியலை ஒரு அறுபது அந்த ரேஞ்சை தான் நான் மெயின்டைன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மைலேஜுக்காக ஒரு இன்னொரு வீடியோவும் நான் ப்ரிப்பேர் இருந்தேன் ஸோ அதனால் கரெக்டாக ஒரு அறுபதுக்கு கீழே தான் மெயின்டென் பண்ணிட்டு இருந்தேன் ஓகே ஒரு வழியாக நம்ம கோயில்கிட்ட வந்தாச்சு ஃபஸ்ட் டைமாக தெரியுது ஏதோ அங்கே இருக்குது கீழே இறங்கணும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சுதா ஐயோ ரோடு கீழே இருந்துச்சு இனிமேல் பேச போகிறதும் கோயிலை வச்சு நிறைய பேசுகிற மாதிரி வீடியோஸும் நிறையா பண்ணியிருந்தேன் ஆனால் கடைசியில் தான் தெரிஞ்சுச்சு பேக்ரவுண்டில் வந்து அதாவது முருகன் பாட்டு வந்து ஓடிட்டே இருந்துச்சு அப்படியே அதை நான் டேரெக்டாக யூடியூப்பில் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வரும் அதனால் நான் மேக்ஸிமம் ஆடியோ ஃபுல்லாக கட் பண்ணிகிட்டு தான் நான் தனியாக இப்போ கொடுக்குற டப்பிங் மூலமாக தான் பேச போகிறேன் ஒரு வழியாக கோயில்கிட்டேயே வந்தாச்சு இது வந்து சொன்ன மாதிரிக்கா அந்த பைப்பஸ் ரோட்டு மேலேயே தான் இருக்குது எங்கேயும் அந்த தனியாக எதுவும் உள்ளெல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை ரோட்டு மேலேயே இருக்குது நம்ம என்ட்ரன்ஸ் ஆகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவில் இருக்கக்கூடிய அதே முருகன் சிலை மாதிரி ஒரு மினியேச்சர் சிலை வந்து முன்னாடி வச்சுருப்பாங்க ஸோ ரோட்லேருந்து அப்படியே கொஞ்சம் உள்ளே போகணும் இன்னும் பாதி வேலை நடந்துகிட்டு தாங்க இருக்குது இன்னும் எதுவுமே முழுசாக முடியலை இன்னும் நிறையா வேலை இன்னும் செஞ்சிட்டு தான் இருக்காங்க ஸோ உள்ளே இந்த இடத்துல நம்ம இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளைங்க வந்து அப்படியே புல்லெட்டில் அவ்வளோ ஸ்பீடாக இடிச்சிட்டு போகிற மாதிரி அந்த அளவுக்கு போனால் புதுசாக பைக் வாங்கியிருக்கானே தவிர ஹெல்மெட் வாங்குங்கிற ஒரு நாலேஜே இல்லை எல்லா வீடியோலும் சொல்லிகிட்ருக்கேன் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்கன்னு ஸோ உள்ளே என்ட்ராகும் போது சின்னதாக கொஞ்சம் கடுப்பேற்றிட்டாங்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சைடு ஃபுல் எல்லாமே சுற்றி எல்லாமே கிரவுண்டாக தான் இருக்குது கா உள்ளே வந்து சைடில் சைட்லலாம் கார் பார்க்கிங் இருக்குது ஸோ பார்க்கிங் தனியாக எதுவும் டோக்கன் எதுவும் போட்டு சார்ஜ் பண்ணுறாங்களா என்னென்னு தெரியல பைக்கை பொறுத்த வரைக்கும் எந்த அமௌண்ட் எதுவுமே கேட்கல ஸோ போயிட்டு இருக்கும்போதே கார் கார் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் போகணும் பார்க்கிங் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி செக்யூரிட்டி சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் பைக் எடுத்துகிட்டு நேராக அந்த சில கிட்ட வரைக்கும் நம்ம போயாச்சு ஃபுல்லாகவே கிரௌண்டு தான் நாங்கள் தான் வண்டி நிப்பாட்டியிருந்தேன் தனியாக எந்த வித சார்ஜ் எதுவுமே பண்ணலை என்ன கொஞ்சம் முன்னாடி நிப்பாட்டை விடலை கொஞ்சம் உள்ளே போய் சைடில் போய் வண்டியை விடுங்க அப்படின்னு சொன்னாங்க சைடில் வந்து விட்டுட்டேன் ஃபுல்லாகவே கிரௌண்டு தான் உங்களுக்கு பார்த்தீங்கனால தெரியும் ஃபுல்லாக க்ரௌண்டு தான் எங்கே வேணால் வண்டியை பார்க் பண்ணிக்கலாம் ஆனால் வண்டி வந்து வெயில்ல தான் நிற்கும் தனியாக எதுவுமே இல்லை அடிக்கிற வெயிலில் வெயிலில் தான் வண்டி நிப்பாட்டிட்டு போக வேண்டிய சூழ்நிலையாக இருந்துச்சு ஓகே இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போயிடலாம் ஸோ இதுதாங்க உலகிலேயே மிகப்பெரிய முருகன் சிலை இந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவில் இருக்கக்கூடிய அந்த கோலாலம்பூர் தலைநகரத்தில் இருக்கக்கூடிய அந்த முருகன் சிலையை விட அஞ்சு அடி அதிகமாக இருக்குது ஓ அதாவது உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலை தான் ஒரு பெரிய முருகன் சிலையாக இருந்துட்டு வந்துச்சு இது அதை விட அஞ்சடி அதிகமாக இருக்கிறதுனால இப்போதைக்கு இதுதான் உலகத்திலே மிகப்பெரிய முருகன் சிலை அப்படின்னே சொல்லலாம் இந்த சிலையை வந்து பார்த்திங்கன்னா மலேசியா பத்துமலை முருகன் சிலையை வடிவமைத்த அதே தமிழத்தை சார்ந்த திருவாரூர் தியாகராஜன் சபதி அவரோட தலைமையில் தான் இந்த சிலையோட டிசைனை வந்து செஞ்சிருக்காங்க நாங்கள் போகிறப்ப பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாலு மணி நேரம் ஆகி கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு அந்த கோயிலில் வந்து ரீச் பண்ணிவிட்டோங்க இதில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக முருகனோட தலைக்கு மேலே வந்து அப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து சூரியன் வந்து உதிக்க ஆரம்பிச்சிடுச்சு டைம் வந்து பார்த்திங்கனா கரெக்டாக பன்னெண்டு மணி ஆகிடுச்சு நான் எதுக்கு இதை மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா லைனில் நின்னோம் சாமியை கும்பிட்ற கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் அவருக்கு மேலேயே ஆச்சு அப்படின்னே சொல்லலாம் அந்த ஆஃப் ஹவரும் ஃபுல்லாக வெயில் தான் நின்று இன்னமும் இன்னும் கூட நிறையா பணிகள் நடந்துட்டு தான் இருக்குது முதல்ல வந்து இந்த நிழல் கூடை அந்த மாதிரி இதெல்லாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பண்ணிட்டாங்கன்னா நான் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு வழியாக ஆஃப் அன் அவருக்கு அப்புறம் சாமியை வந்து கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அதாவது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து செல்ஃபி எடுத்தாச்சு வீடியோஸும் எடுத்தாச்சு நாங்கள் லைனில் நிற்கிறப்பே பார்த்தோம் நேராக கோயிலுக்கு நேராக பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மலை மாதிரி தெரிஞ்சு அதில் ஒரு கோயில் இருந்துச்சு அதாவது ஃபர்ஸ்ட்டு அந்த கோயில் தான் இருந்துச்சு அதை பேஸ் பண்ணி தான் இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காங்க சரி அந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலை மேலே ஏற ஆரம்பிச்சோம் ரொம்பவே கரடு முரடாக தான் இருக்குது ஆனால் மழை அந்தளவுக்கு ரொம்ப தூரம்லாம் இல்லை ஆனால் ரொம்பவே டேப்பராக இருக்கும் ரொம்ப கல் மூலமாக இருக்கும் ஸோ குழந்தைங்களும் பெரியவங்களும் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டாக அந்த மேலே ஏறி போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பாதி வழி போனதுக்கப்புறம் அப்படியே நின்று ஒரு சுற்றி ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கும்போது தான் என்னோட கண்ணில் பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் வந்துடுச்சு வந்துட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைகள் தேவையான ஐஸ்கிரீம் அதுக்குதுன்னு நிறைய கீழே இருக்காங்க எல்லாமே சாப்பிட்டுட்டு எல்லாமே அங்கங்கே அங்கே அப்படி அப்படியே போட்டுடுறாங்க இதில் பார்த்திங்கனாலும் தெரியும் ஒரே பிளாஸ்டிக் பையே ஒரு ஐஸ்க்ரீம் கப்புன்னு அப்படி இப்படின்னு நிறையா இருக்குது அதை போடுறதுக்கு ப்ராப்பராக தொட்டி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை இன்னும் வேலைகள் நிறையா போய்கிட்டு தான் இருக்குது ஸோ போயிடுச்சுன்னா எல்லாமே கரெக்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம நம்மளால இதை ரொம்ப அசுத்தம் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பயமும் இருந்துட்டு தான் இருக்குது ஒரு வழியாக அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே இருக்கிற அந்த ஒரு சின்ன கோயிலுக்கு வந்தாச்சு இதுதான் இருக்கிறதுலே அந்த டாப்பான ஒரு இடம் ஸோ அங்கே இருந்துட்டு அப்படியே லைட்டாக சுற்றி நம்ம வந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த கோயிலை கட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முருகனுடைய ஆறுபடை இருந்து மண்ணை எடுத்துகிட்டு வந்து பூஜை பண்ணி தான் அந்த கோயிலை வந்து கட்டினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த முருகன் சிலைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிஃப்ட் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க ஸோ அந்த லிஃப்ட் மூலமாக மேலே போய் அபிஷேகம் அதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி பொதுமக்களும் வந்து அந்த லிஃப்ட்டில் ஏறி போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது காசு இருக்கிறவங்க முருகன் என்ன தான் நூற்றம்பது அடி உயரம் இருந்தாலும் அந்த முருகனுக்கு ஈக்குவலாக மேலே போக முடியும் பணம் இல்லாதவன் முருகனோட காலடியில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாகுபாடு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் சைக்கியில் கமெண்ட் பண்ணிடுங்க ஒரு வழியாக அப்படி இப்படி முடிச்சதுக்கப்புறமா வந்து வண்டியை எடுத்தாச்சு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே வண்டி வெயிலில் நின்றதுனால பயங்கர சூடு தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக எடுத்துகிட்டு நம்ம வெளியே போயாச்சு கடைசியாக முருகனுக்கு ஒரு பாய் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லுக்கு விட்டுட்டு பாய் சொல்லிட்டு அப்படி வெளியே கிளம்பணும் ஸோ உள்ளே என்றாகும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தன் புல்லெட்டு வந்து அதே மாதிரி வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா செல்ஃபோனை வச்சுக்கிட்டே எங்கிட்டு போகிறான்னு தெரியாமல் இங்கே அங்கேயும் போய் பப்ளிக் அப்படின்னு வந்துட்டாலே கொஞ்சம் முன்ன பின்ன பார்த்து செயல்படுங்க உங்களோட சுயநலத்துக்காக நீங்கள் செய்யற ஒரு தப்புக்காக அடுத்தவங்களை பாதிக்கிற மாதிரி எந்த விஷயமும் செய்யாதீங்க அதே மாதிரி ரிட்டன் வர்றப்ப ஒருத்தரோட கவனக்குறைவுனால ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு அது என்ன அப்படிங்கிறத பாருங்க ஆட்டோல வந்து அப்படியே பறந்துடுச்சு கட்டாமல் சும்மா வச்சு கொண்டு வந்துருக்கான்னு நினைக்கிறேன் கட்டாம வச்சிருந்தது காத்துல அப்படியே தூக்கி அப்படியே தூக்கி போட்டு நல்ல வேலை பின்னாடி வந்த கார் காரங்க சாத்தி இருக்கும் கரெக்டா கேப் விட்டு வந்துட்டான் போர்டு மாதிரி நம்ம ஏத்திட்டு வந்திருக்கான் ரெண்டு இடத்துல வச்சு கட்டுறதுக்கு என்ன போகுது அப்படியே சாத்தி வச்சது எதிர்காத்துக்கு அப்படியே தூக்கி அப்படியே தூக்கி போட்டுருச்சு ட்ராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க உங்களுக்கு பைக் அண்ட் ட்ராவலில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பைக் மாடிஃபிகேஷன் ரிவ்வியூ ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருப்போம் அதுவும் நம்ம மொழி தமிழில் மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு போயிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்